ஓ முத்தார தேவியே போற்றி. அனைவருக்கும் வணக்கம். அனுபவ செய்தியில் செந்தில்குமார் முத்தாரம் பேசுகிறேன். இன்றைய பதிவில் வந்து மீனராசியும் சுக்கரதசியும், அதாவது மீனராசி நண்பர்களுக்கு வந்து சுக்கரதசை வந்தால் யோகத்தை செய்யுமா, ஒரு சிறிய பதிவு. மீனராசி நண்பர்களுக்கு வந்து சுக்கரதசை வராமல் இருப்பது வந்து மிகவும் சிறப்பு. என்னென்னு கேட்டிங்க அப்படின்னாச்சுன்னா, குருவோட ராசி ரெண்டு ராசிக்கும் வந்து சுக்கரதசை வரக்கூடாது. ஏன்னா குருவோட ராசி, குரு அப்படிங்கிறவர் ஆன்மீகம், அவர் ஞானம், இவர் வந்து சைவம், அவர் அசைவம், கணக்கு வச்சு கணக்கு பண்ணிட்டங்களாம். இவர் வந்து ஆன்மீகத்தை நோக்கி நடத்தி கொண்டு போயிட்டே இருப்பார். சுக்கரன் வந்து சுகபோகம், உலகத்தில் உள்ள அனைத்து சுகங்களையும் அனுபவிக்கணுங்கிற ஒரு வெறியில் இருக்கிற கிரகம். இந்த ரெண்டு கிரகம் ஒன்று சேரவன ஒன்றும் சேரவே சேராது. நாயும் பூனையும் மாதிரி வச்சுட்டங்களா, ஒரு வீட்டில் நாயும் பூனையும் ஒன்றா இருந்தால் என்ன பண்ணும், அது ஒன்று கூட முறைச்சிட்டு தான் இருக்கும். சாப்பாடு கொடுக்கும் பாருங்கள், ஒன்று கூட முறைச்சிக்கிட்டு வாங்கி தான் இருக்கும். இதே மாதிரி தான் உங்களுக்கு அந்த கிரகம் சேர்ப்படும். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து உங்களுக்கு நல்ல ஆதிபத்தியம் கிடையாது. மூணாம் இடத்துக்கும் எட்டாம் இடத்துக்கும் அதிபதி. மூணாம் இடங்கிறது முயற்சி ஸ்தானம். மூணாம் இடங்கள் முயற்சி ஸ்தானம், முயற்சி ஸ்தானத்தில் வந்து ஒரு பாவக்கர சுபக்கிரகம், அதாவது உங்களுக்கு உங்கள் ராசி லக்கணத்துக்கு வந்து யோகத்தை செய்ய யோகத்தை செய்கிறதுக்கு முடியாத ஒரு கிரகம் இருக்கும்போது சிறப்பு தான். அதை எந்த மாற்றமும் இல்லை, சிறப்பு தான். ஏன்னா அவர் மூணுலேருந்து ஒன்பதாம் இடத்தை பார்ப்பார். ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாரு அப்படின்னா, மூணாம் இடம் சம்மந்தப்பட்டு ஒன்பதாம் இடத்தை பார்க்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, உங்கள் பாக்கி உங்கள் பாக்கிஸ்தானத்தை பார்க்குறாருன்னு உங்கள் சகோதர சகோதரிகளுக்கு வந்து பாக்கி தாலி கொடுப்பாத அவர் உங்களுக்கு கொடுக்க மாட்டார். உங்களுக்கு வந்து அவர் கொடுக்குற கடமை இருக்கான கண்டிப்பாக கிடையாது. என்ன காரணம் அப்படின்னாச்சுன்னா, அவரால் வந்து உங்களுக்கு வந்து யோகம் கிடையாது. அப்படியே கொடுக்குற அமைப்பில் இருந்தாச்சுனாலும் உங்களுக்கு வந்து அவர் ராஜ யோகாதிபதி பார்வை, இது மாதிரி பார்வையில் இருந்து அவர் கூட சேர்ந்து இருந்து செயற்கை இருந்து சுக்கரன் வந்து ஒரு விதமாக, அதாவது கெட்டு போயிருக்கணும்னு சொல்லுவோம் நாங்கள். கெட்டு போயிருக்கணும் அப்படின்னாச்சுன்னா, சுக்கரன் வந்து தன்னுடைய கெட்டுப்பலனை செய்ய முடியாத நிலைமையில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. சரி, சுக்கரனுக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த அமைப்பு தான் இருக்குது அப்படின்னாச்சுன்னா, சுக்கரன் கெட்டு போச்சு. சுக்கரன் கெட்டு போனால் நல்ல மனைவி இல்லை, முடிஞ்சு போச்சு. நல்ல வண்டி வாகனம் இல்லை, அதாவது பாவக்கிற, அதாவது உங்களுக்கு கொடுக்கக்கூடாத கிரகம் தான். ஆனாலும் அவங்க அவங்ககிட்ட தான் முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்குது. சுகபோகம் அவர்கிட்ட தான் இருக்குது, வண்டி வாகனம் அவர்கிட்ட தான் இருக்குது, வீடும் அவர்கிட்ட தான் இருக்குது. அவர் கெட்டு போனால் என்ன நடக்கும்? அப்போ இவர் வந்து உங்களுக்கு யோகத்தை செய்யணும்னா, அவர் ஒரு இக்கடான சூழ்நிலை, அதாவது மூணு ஆறு பத்து பதினொன்று இந்த மாதிரி ஒரு அவயோக கிரகங்கள் இருக்கணும்னு சொல்கிற இடத்துல உட்காந்தாதுன்னா ஓரளவு நல்ல பலன் நடக்கும். ஆனால் நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்குலாம் கொட்டி கொடுக்க மாட்டார், அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. சில பேர் சொல்கிறாங்க சுக்கரதசை வந்துச்சுன்னா உனக்கு ஆஹா ஓஹோ அப்படிங்கிறாங்க. அது அந்த ஆஹா ஓங்கிறதுக்கு அர்த்தம் அப்படி இல்லை, அடி தாங்க முடியாமல் ஆஹா ஓஹோன்னு சத்தம் போடும்போது அந்த அர்த்தத்தில் வரும் மாதிரிங்க. அது வந்து சில பேர் புரியாமல், அதாவது பாடத்தில் படிச்சுட்டு பேசுகிறது அப்படி பேசுகிறவங்க சொல்கிறவங்க வந்து பலன் அப்படி தான் இருக்கும். நான் யாரையும் குறை சொல்லணும்னு சொல்லலை, என்னுடைய அனுபவத்தில் எடுத்து தான் நான் சொல்லிட்டுருக்கிறேன். சரி, இவர் வந்து எட்டாம் இடத்து சம்மந்தப்பட்டால், எட்டாம் இடத்து சுக்கரதசை வந்தாச்சு, மூணு வருஷம் சாரி பத்து வருஷம் மூணாம் இடம் பலன் செஞ்சிட்டார், சகோதர சகோதரி தான் செய்வார், உங்களுக்கு வந்து நியூட்டலாக கொண்டு போயிட்டார். இப்போ எட்டாம் இடத்து பலனை எட்டாம் இடத்து பலனை வந்து மறுபடியும் பத்து வருஷம் செஞ்சு ஆகணும் அவர். அப்போ செய்யும்போது என்ன ஆகும்னா, இருக்கிற இடத்துல இருந்து எட்டாம் இடத்துல இருந்து அவர் பார்க்குறது எட்டாம் இடத்தை பார்ப்பார், குடும்ப சார்ந்து பார்ப்பார், உடனே குடும்பத்தில் கை வைப்பார். கண்டிப்பாக நடக்கும். நீ சுக்கரதசை வந்து அந்த நண்பரில் கேளுங்க, அது வந்து சரராசி. வண்டி வாகனத்தில் போகும்போது காரணமாக இருவரும் வண்டி வாகனத்தில் போவாங்க. போகும்போது என்ன வண்டி வந்து ஆக்சிடென்ட் ஆகிறது, வண்டி தலைமாதிரி கீழே விடுறது, வண்டி ரோட்டில் நம்ம கரெக்டாக போயிட்டு இருப்போம், ஆப்போசிட் வர நேரம் மேலே ஆயிடுச்சு நிற்பான். இப்படி தான் நடக்கும் நம்மளுக்கு. இந்த சுக்கரதசை வந்தாலே இதான் நடக்கும். வண்டி நல்லா போயிடுங்க, வண்டி தன்னால் வண்டி பஞ்சர் ஆகிறது, ரிப்பேர் ஆகிறதுக்கு இந்த ஒயர் அத்து போச்சுமா, பெல்ட் இல்லாமல் பேரிங் உடஞ்சி போச்சுமானுங்க, இதெல்லாம் பட்டக்கட்டு உடஞ்சி போச்சுமா, இப்படி ஏதோ ஒன்று கொடுத்துக்கிட்டே இருப்பார், குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருப்பார். அதாவது உங்கள் ராசிக்கு வந்து அவர் குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருப்பார். எப்படியாவது இவனை கமுக்கணும் இவனை, அதாவது பரம எதிரி அப்படின்னு வச்சுருங்களாம். அதாவது நீங்கள் வந்து இப்போ பக்கத்து வீட்டில் இருக்கிற பிரச்சனை, சண்டை போட்டு நம்ம இருக்கிறோம் சொல்கிறாங்களா, சொத்து பிரச்சனை இருப்பாங்க, இவன் செத்தால் தானே நம்ம கதை ஒளியும் ஆகும், கதை நடக்கும் சொல்லுவாங்களா, அது மாதிரி. ஏன்னா அவரோட குணம் அது, உங்கள் ராசிக்கு அவர் அதை தான் செஞ்சு ஆகணும். ஆனால் ஆயுள்காரன் அவர் தான், அவர் கெட்டு போனால் ஆயுள் இல்லை. உங்கள் ராசிக்கு வந்து ஆயுள் ஸ்தானாதிபதி அவர் தான், அவர் தான் ஆயுளை வந்து நிர்ணயம் பண்ணணும். அப்போ வந்து உங்களுக்கு வந்து உள்ளுக்குள்ளே ஆயுள் பயத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பார். எது நடந்துருமோ, வண்டி வாகனத்தில் போகிறோம், ஆக்சிடென்ட் ஆயிருமோ, விபத்தாயிருமோ, இப்படியே இடத்த கொடுத்து கொடுத்து உங்களை அந்த பதட்டத்திலேயே வச்சுருப்பார். சொல்லுவாங்கள்ல, சில பேர் பதட்டத்திலே இருக்கணும்னால அந்த பதட்டத்திலேயே வச்சுருப்பார் நம்மளை. அந்த பத்து வருஷம் காலம் பதட்டத்தில் தான் போயிட்டு இருக்கும். நீங்கள் கோயிலில் போய் சாமி கும்பிட்டாலும் சரி, எங்கே போய் அழுது கும்பிட்டாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, இது அவருடைய குணம். அந்த தசை வர காலங்களில் என்ன ஆகுன்னா, அது நடந்துகிட்டு தான் இருக்கும். நம்ம சாமி கும்பிட கும்பிட்டாலும் நம்ம உயிரை வந்து ஆனால் காத்து கொடுத்துட்டே இருப்பான், ஆனால் ஒரு வகையில் அங்கே அடிவில் விழுந்துட்டு தான் இருக்கும். இதெல்லாம் வந்து நடக்கிறவனுக்கெல்லாம் சொல்லுவாங்க. மீனராசி அன்பர்களுக்கு இது வந்து சிறப்பாக இருக்கும். இந்த பலன் வந்து சிறப்பாக செய்வார். கெட்டு போயிருந்தால் பல நேரம் ஆப்போசிட்டாக இருக்கும். ஆனால் கெட்டு போனால் வண்டி வாகனங்கள் இருக்குது, வண்டி வாகனம் கிடையாது, வண்டி வாங்க கிடையாது, நல்ல மனைவி கிடையாது, குடும்பம் கிடையாது, கொஞ்சம் காசு பணம் கொஞ்சம் கொசு கொசுன்னு இருக்கும். அவ்வளோதான். காசு பணம் மட்டும் அதை வச்சு என்ன பண்ணுறது, குடும்பத்தில் சொந்த பந்தம் இல்லாமல் கட்டின மனைவி இல்லாமல் பிள்ளைகள் இல்லாமல் இவர் காசு பணத்தை வச்சு தலைக்கு 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 எழுச்சி படைக்கிறதா,
அப்போ ஏன் முடியல? ஏன்னா அவர் வந்து ரெண்டாம் இடத்தை பார்க்கும்போது எட்டு ரெண்டு சம்மந்தப்படுது. சம்மந்தப்படும் என்ன ஆகுனா, நீங்கள் பணம் சம்பாதிக்கிறக்க வெளியூர் போகணும். அவர் உங்களுக்கு பணம் கொடுக்குறக்க அவங்க முடிவு பண்ணிட்டாரு. என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை. நாங்கள் கொடுத்து ஆகுங்கிற சூழ்நிலை வந்து என்னை ஆண்டவன் வந்து நிறுத்தி வச்சிருக்கிறான். கொடுக்கணும், நான் கொடுத்து ஆகணும் அப்படின்னா உங்களை உடனே சடனாக இருக்கிறதுனு வெளியே பக்கம் கூட்டு போவார். உங்கள் குடும்பத்தில் இருந்து உங்களை பிரித்து, நீங்கள் வந்து கூட்டுக்குடுமா இருந்துட்டுருப்பீங்க, உங்களை அந்த கூட்டுக்குடுமத்துலேருந்து பிரித்து வெளியே கூட்டு போய் அங்கேருந்து உங்களுக்கு வந்து கடன் கடனை வாங்கி கொடுத்து, வண்டி வாங்கிறத வாங்கி கொடுத்து, உங்களை வந்து லோன் பட வச்சு நெருக்கடியை கொடுத்து, வாடா வாடா வாடான்னு சொல்லி அங்கே, அதாவது ஊரை பொறுத்தவரை அவனுக்கு இப்போ வெளிப்பக்கம் போய் சூப்பராக காம்பாங்க, அங்கே லோல் போகிறது உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். படா பாடு பட வச்சு அப்படி தான் உங்களுக்கு பணத்தை பழப்பு தானே அவர் ஓட்டி கொடுப்பாரு. தவிர சுக்கரன் வந்து உங்கள் ராசிக்கு வந்து யோகத்தை செய்யவே மாட்டார். சுக்கர தசையும் சுக்கர புத்திகளும் வராமல் இருப்பது மிகவும் சிறப்பு. வந்தவங்கள்ட்ட கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க. இந்த அமைப்பு வந்து மீன ராசி மீன லக்கணம் ரெண்டும் ஒன்றா இருந்தால் தான் இந்த பலன் வந்து நான் சொல்ல பலன் அப்படியே நடக்கும். இதே இடத்துல வந்து லக்கணம் மாறுபட்டால், ஒருவேளை ராசி வந்து மீன ராசி, லக்கணம் வந்து ரிஷப லக்கணம், துலாம் லக்கணம், பலன் டோட்டல் சேஞ்ச். ஏன் லக்கண பிரதி அவர் தான் சிறப்பாக இருக்கும். நான் சொல்கிறேன், நான் வீடியோ போட்டிருக்க எல்லாமே ராசிக்குன்னு பேசினா ராசிக்கு மட்டுமே கணக்கு எடுத்துருக்கேன். லக்கணத்துக்கு லக்கணம் ராசி ரெண்டும் ஒன்றானா இந்த பலன் வந்து அப்படியே நடக்கும். இல்லைன்னா டோட்டலாக பாதி பர்சன்ட் தான் உங்களுக்கு நடக்கும், பாதி வந்து மாறுதலாக நடக்கும். அது வந்து லக்னாதிபதியின் பலத்தை பொறுத்து, மற்ற கிரகங்கள் பலத்தை பொறுத்து. ஆகமத்தில் வந்து சுக்கரதசை வந்து குருவின் இரண்டு வீடான தனுசும் மீனம் இந்த ராசிக்கு வந்து வராமல் இருப்பவங்க வந்து மிகவும் கொடுத்து வைத்தவர்கள். சரி, வந்துட்டு அனுபவிச்சு தான் ஆகணும். நன்றி நண்பர்களே, மீன் இன பயிர் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.